வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் தேன்கோடு பிரபாகரன். கதைக்கலாம் வாங்கு பகுதியில் கழுகா கடவுளா. ஒரு காட்டில் மரப்பொந்தில் கழுகு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுகுக்கு இறைவனிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதனால் அது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும். ஒரு நாள் திடீரென்று, இறைவனுக்கு நாம் தியானம் செய்வது தெரியுமா என்று சந்தேகம் வந்தது. பின்னர் தானாகவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று சமாதானம் செய்து கொண்டது. ஒரு நாள் அந்த கழுகு, இன்று எனக்கு உணவு கிடைக்குமா, இறைவன் தான் எல்லோருக்கும் படியளப்பவனாயிற்றே என்று யோசித்தது. உணவு கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்ததும் அந்த கழுகு எப்போதும் அமர்ந்து தியானம் செய்யும் பாறை மீது நின்று, இறைவா, இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று பெரிய குரல் எடுத்து கூவியது. உடனே விண்ணிலிருந்து ஒரு குரல், உனக்கு இன்று உணவு உண்டு என்று பதில் கூறியது. மிக்க மகிழ்ச்சியுடன், இன்று இறை தேடும் வேலையில்லை, எப்படியும் உணவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் அந்த கழுகு பேசாமல் தியானம் செய்து கொண்டு அந்த பாறை மீது அமர்ந்திருந்தது. நேரம் செல்ல செல்ல கழுகுக்கு பசி வரத் தொடங்கியது. ஆனாலும் கண்களை திறக்காமல் இறை தியானத்திலேயே அமர்ந்திருந்தது. மதியம் ஆயிற்று, மாலையும் போயிற்று, இரவு வந்துவிட்டது. நம்மை இறைவன் ஏமாற்றிவிட்டாரே என்று மனம் வருந்தியபடி பாறையிலிருந்து புறப்பட தயாரானது கழுகு. அப்போது ஒரு குரல் கேட்டது, என்ன குழந்தாய், சாப்பிட்டாயா என்றதை கேட்டதும் கழுகுக்கு அழுகை வந்துவிட்டது. இறைவா, இது என்ன கேள்வி, காலையிலிருந்து பசியில் இருக்கிறேன், என்னை சாப்பிட்டாயா என்கிறீரே? குழந்தாய், சற்று திரும்பிப்பார், உன் பின்னாலேயே உனக்கான உணவு இருக்கிறது. கழுகு பின்னால் சென்று பார்த்தது, அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது. கழுகு புன்னகை புரிந்தது. இறைவனிடம், இதனை காலம் தாழ்த்தி கொடுத்தாயே இறைவா. இறைவன் அதற்கு பதிலளித்தார், குழந்தாய், உனக்குரிய நேரத்தில் உனக்குரிய உணவு வந்துவிட்டது. நீதான் அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் நீ இருந்தால் உணவு எப்படி கிடைக்கும்? கடுகளவே நம் முயற்சி வேண்டும். ஒருவேளை உணவு கூட உழைக்காமல் உண்ணக்கூடாது. அப்போதுதான் அனைவரின் நட்பையும் என்னுடைய அருளையும் பெற முடியும் என்று கழுகுக்கு ஆசி கூறி மறைந்தார் இறைவன். அன்று முதல் கழுகு உழைப்பையே தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது. தெய்வ நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்க வேண்டும். ஆனால் தெய்வத்தை நம்பியே ஒரே இடத்தில் இருந்துவிடக்கூடாது. முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைப்பதில்லை. உழைப்பவரை என்றும் வறுமை அண்டுவதில்லை. ஆம் நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் செய்யவும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். உங்கள் அன்பு சகோதரன் தேன்கூடு பிரபாகரன். மேலும் நமது வீடியோக்களை பார்க்க இங்கே கிளிக் செய்யவும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.